ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு பாயாசம் பண்ண போகிறேன். இந்த பாசிப்பருப்பு பாயாசம் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரப்ப பண்ணல, எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான். அதனால் நான் வந்து ஒரு கால் கப்பு, இந்த கப்புக்கு ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி வறுத்துட்ருக்கேன். லைட்டாக அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் வந்து இந்த குக்கரில் மாற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், நல்லா வெந்துடும். ஸோ வெந்தோடனே உங்களுக்கு மற்ற ப்ராசஸ் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நான் வந்து கால் கப் தான் பாசிப்பருப்பு எடுத்தேன். அதனால் ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ஸோ இந்த பக்கம் இது வச்சிடலாம். இந்த பக்கம் பருப்பு வச்சாச்சு, அது வெந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளப்பாகு எடுக்கணும். இதெல்லாம் வெந்தோடனே நம்ம அடுத்து அதை ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். வச்சுருக்கேன்னா வெள்ளம், வெள்ளம் கொஞ்சம் நல்லா தட்டிட்டு அந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெள்ளம் கரைய வைக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ பருப்பு நான் எடுத்துடுறேன். பருப்பு எடுத்துட்டு நான் இந்த வெள்ளப்பாக்கு இதில் வச்சிடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அது நல்லா வெந்தோன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் வந்து பாகுலாம் இதை எடுக்க வேணாம், ஜஸ்ட்டு வந்து அந்த வெள்ளம் கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்தோன்னா அதை வடிகட்டிடணும், ஏதாவது கல் தூசி இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸும் முடிஞ்ச உடனே நம்ம பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் இறங்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளம் கரைஞ்சி அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான். இது ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒரு கால் முறி தேங்காவில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து முக்காசி வெந்துருச்சு, பார்த்தா தெரியும், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ரெடி ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சில்லு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி வெட்டி போட்டு அதையும் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது சாப்பிடும்போது வாயில் கடிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது எல்லாமே வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பருப்பை வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அண்ட் வெள்ளை பாகு ஊற்றிடலாம். நல்லா அரிச்சு கல் மண் இல்லாமல் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ நம்ம ஜவ்வரிசி வந்து வெந்து நல்லா ரெடியாக இருக்கு இல்லையா, அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். ஸோ ஜவ்வரிசி இங்கே பாருங்கள் வந்து ரெடியாக இருக்கு. ஸோ அதையும் இதில் நல்லா சேர்த்துடலாம். இதெல்லாம் கொதிச்சு நல்லா வந்தோடனே கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் டம்ளர் தான் ஆக்சுவலாக பருப்பு எடுத்துருந்தேன். ஜவ்வரிசி வந்து 2 ஸ்பூன் தான் எடுத்துருந்தேன். ஆனால் பாருங்கள், பாயசம் நல்லா உபரியாக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு 2 கொதி வரட்டு, வந்தோடனே தேங்காய் பால் நம்ம சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம் அதையும் சேர்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. பாயசம் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து கண்டிப்பாக வந்து தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணும், பசும்பால் வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் கூட பண்ணிடலாம். ஆனால் வந்து பசும்பால் ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி தெரிஞ்சிடும், அதனால் பார்த்துக்கோங்க. இது போன ஒரு 2-3 பபுள்ஸ் வரணும். வந்தோடனே நம்ம சர்வ் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு அந்த இது அதையும் நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாயசம் ரெடி டு சர்வ். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இது சூடாக இருக்கிறதோட ஆறின பிறகு தான் இதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ மதியம் பண்ணிங்கன்னா ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் 500 சப்ஸ்கிரைபர்ஸ். என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.